கம்பு கலிக்கின்றதுக்கு ஒரு கப்பு, கொஞ்சோண்டு சால்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். அந்த கம்பு மாவை எடுத்த அளவு தண்ணி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறோம். கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ மாவை ஊற்றுறோம், கலக்கிறோம். அடி பிடிக்காமல் கிண்டணும். நல்லா மாவு வெந்து வருது பார்த்திங்களா. இப்போ நல்லா மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டலை பார்த்திங்களா. இப்போ தண்டு கீரை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு. நசுக்கி வச்சுருக்கேன். இந்த பூண்டு பள்ளம் இதோட போடுறோம். இப்போ பாரு நல்லா கடைஞ்சிருக்கோம். அங்கே இருங்க, தயிர் இப்படி சேர்த்துக்கிறோம். கம்மங்களி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவு இல்லையா.